சதுர கிலோமீட்டர் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய உக்ரைன். உக்ரைனின் தெற்கு பகுதியை ரஷ்யாவுடன் இணைத்துக் கொண்டதாக ரஷ்யா அறிவித்ததை அடுத்து கெர்சனில் உள்ள 400 சதுர கிலோமீட்டர் பகுதியை மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் தெற்கு ராணுவ கட்டளையின் செய்தி தொடர்பாளர் நடாலியா குமேனியுக் அக்டோபர் தொடக்கத்திலிருந்து இதுவரை உக்ரைன் ஆயுதப்படை கெர்சன் பிராந்தியத்தின் 400 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை விடுவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் அமைச்சர் திடீரென பதவி நீக்கம். பிரித்தானியாவின் வர்த்தக அமைச்சர் மீது எழுந்த நடத்தை முறைகேடு குற்றச்சாட்டுகளை அடுத்து அவர் அரசாங்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் எழுந்த பொருத்தமற்ற நடத்தை குற்றச்சாட்டுகள் காரணமாக பிரித்தானியாவின் வர்த்தக அமைச்சர் கோனர் அவரது பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் விழாக்கள் ரத்து. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் விழாக்கள் ரத்து செய்யப்படலாம் என தகவல்கள் வெளிவந்துள்ளன. போருக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்குவதற்கு தேவையான நிதியை சேமிப்பதற்காக ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்கள் ரத்து செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் விளம்பர பதாதைகள் ஒளிர தடை. பிரான்சில் மின்சாரத்தை சிக்கனமாக சேமிக்க இரவில் விளம்பர பதாதைகள் ஒளிர விடப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், மெட்ரோ அல்லது தொடருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களில் உள்ள விளம்பர பதாதைகள் நள்ளிரவு 1 மணியுடன் அணைக்கப்பட வேண்டும் என அரச வர்த்தமானியில் 100 மில்லியன் முகக்கவசங்களை தீயிட்டு எரிக்க ஜெர்மன் முடிவு. ஜெர்மனியில் பயன்படுத்தப்படாத 800 மில்லியன் கோவிட் 19 முகக்கவசங்களை தீயிட்டு எரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்படாத சுமார் 730 மில்லியன் அறுவை சிகிச்சை முகக்கவசங்கள் மற்றும் 60 மில்லியன் FFP2 காலாவதியான மருத்துவ முகக்கவசங்களை தீயிலிட்டு அப்புறப்படுத்த நிறுவனங்களுக்கு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. பிரித்தானியாவில் கத்தியுடன் தெரிந்த நபர் சுட்டுக்கொலை. பிரித்தானியாவில் டெர்பியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு வெளியே கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபர் ஒருவர் ஆயுதமேந்திய அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அஸ்கா டிரைவ் காவல் நிலையத்தில் வாகன தரிப்பிட பகுதியில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அடுத்த கட்ட அதிரடி நகர்வு. அமெரிக்க உளவுத்துறை பரபரப்பு தகவல். ரஷ்யாவின் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு புட்டின் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாக நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கோட்பாட்டின்படி ரஷ்ய பிரதேசமாக கருதப்படும் பகுதிகளில் நடைபெறும் தாக்குதல்களை கொண்டு ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை நியாயப்படுத்தலாம் எனவும் அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைனில் தாம் கைப்பற்றிய பாரிய பகுதிகளை கைவிட்டு பின்னகருமாறு தமது படைகளுக்கு ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளார். இதுவரை பெருமளவு படையினர் பின்வாங்கியுள்ள நிலையில் உக்ரைன் படைகள் மீண்டும் அங்கு நிலை கொண்டுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க உளவுத்துறையின் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோர்த் ஸ்ட்ரீம் ஏஜியின் ஆய்வு கப்பல் புறப்படுவதற்கு பச்சை விளக்கு. டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளின் மதிப்பாய்வுகளை செய்ய போதுமான அனுமதிகளுக்காக காத்திருப்பதாக நோர்த்ஸ்ட்ரீம் நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் ஆகிய 2 நாடுகளும் பைப் லைனில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விசாரணைகளை நடத்தி வரும் நிலையில் நோர்த்ஸ்ட்ரீம் ஏஜியின் ஆய்வு கப்பல் புறப்படுவதற்கு நோர்வே பச்சை விளக்கு கொடுக்க உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அலெஸ் பியாலியாட்ஸ்கி என்ற வழக்கறிஞருக்கும் ரஷ்ய மனித உரிமை அமைப்பான மெமோரியல் மற்றும் உக்ரைனின் சென்டர் ஃபார் சிவில் லிபரட்டிஸ் ஆகியவற்றுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை ஆவணப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் 3 மணி நேரம் மின் தடை உறுதிப்படுத்திய மின்சார வாரியம். இங்கிலாந்தில் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரின் காரணமாக இங்கிலாந்தில் எரிவாயு பிரச்சினை நெருக்கடியில் இருக்கும்போது இங்கிலாந்தின் முக்கிய பகுதிகளில் 3 மணி நேரம் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அந்நாட்டு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. எனவே வீட்டில் அதிக மின்சாரம் இழுக்கக்கூடிய மின்சாதனங்களை மக்கள் காலை நேரங்களில் பயன்படுத்தாமல் இரவு நேரங்களில் பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.